ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம லாஸ்ட் வீடியோவில் சம்மர் சீசனில் செடிங்களுக்கு வரக்கூடிய ஹீட் ஸ்ட்ரெஸ், லீஃப் பேர்னை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக பார்த்தோம். இன்றைக்கி நாம் அதை வந்து ப்ரிவெண்ட் பண்ண முடியுமா, அதை எப்படி ரிவர்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்த தான் பார்க்க போகிறோம். உங்ககிட்ட ஒரு க்வெஸ்சன் கேட்குறேன், பிளான்ட்டை வந்து ஹீட் ஸ்ட்ரெஸ்லேருந்து வெளியே கொண்டு வர முடியுமா? கண்டிப்பாக முடியுங்க. அதை இயர்லியாக பார்க்கும்பொழுது, இயர்லியாக ட்ரீட் பண்ணும்பொழுது கண்டிப்பாக வெளியே கொண்டுட்டு வரலாம். இன்றைக்கி நான் உங்களோட பிளான்ட்டை ஹீட் ஸ்ட்ரெஸ்லேருந்து வெளியே எடுத்துகிட்டு வரக்கூடிய ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றியும், நான் வந்து ஹீட் ஸ்ட்ரெஸ்லேருந்து என்னோட பிளான்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக நானே கண்டுபிடிச்ச ஒரு சீக்ரெட்டையும் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஹீட் ஸ்ட்ரெஸ்லேருந்து ஒரு செடியை எப்படி ப்ரிவெண்ட் பண்ணுறது, அதாவது இந்த இலை நுண்ணி கருகள், இலையெல்லாம் வெளிரி போகிறது, இதெல்லாம் வந்து சம்மர் சீசனில் செடிங்களுக்கு வராமல் எப்படி தடுக்கிறதுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். அதுக்கப்புறமா வந்து இன்கேஸ் அந்த மாதிரியான பிரச்சனைகள் நம்ம செடிக்கு வந்துருச்சுன்னா அதை எப்படி எப்படிலாம் ரிசால்வ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த ஹீட் ஸ்ட்ரெஸ்லேருந்து செடியை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு நான் கண்டுபிடிச்ச ஒரு டெக்னிக் தான் டார்மென்சி. நிறைய பேர் வந்து டார்மென்சிங்கிற ஒரு விஷயத்த கேள்விப்பட்ட உடனே, இது வின்டர் சீசனில் செடிங்களுக்கு தன்னால் நடக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ் தானே, அதை வந்து சம்மர் சீசனில் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு யோசிப்பீங்க. நான் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டார்மென்சினா என்னன்னு சொல்லிடுறேன். பிளான்ட்ஸ் வந்து இயற்கையாகவே வின்டர் சீசனில் அதோட வளர்ச்சியை குறைச்சிட்டு அதோட எனர்ஜியை வந்து சேவ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் அதுக்கு கரெக்டான சீசன் வந்த உடனே நிறைய ப்ளூம்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிக்கும். ஒரு பிளான்ட்டோட எனர்ஜியை வந்து கன்சர்வ் பண்ண வைக்கிறதுக்காக நம்ம ஆர்டிஃபிஷியலாகவும் டார்மென்சியை ப்ரொவோக் பண்ணலாம். இன்றைக்கி நான் உங்களுக்கு அதை எப்படி ஆர்டிஃபிஷியலாக பண்ணுறதுங்கிற ஒரு விஷயத்தை தான் அழகாக சொல்லித்தரப்போகிறேன். ஒரு பிளான்ட்டை வந்து டார்மென்சிக்கு அனுப்புறதுக்கு முன்னாடி நம்ம ரெண்டு ஃபேக்டரை கவனிக்கணுங்க. ஃபர்ஸ்ட் ஃபேக்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த பிளான்ட்டோட ஹார்டினஸ். ஒரு சில பிளான்ட் வந்து நம்மளோட ஜோனுக்கு சூட்டபிளான பிளான்ட்ஸாக இருக்காது, ஆனாலும் அந்த பிளான்ட்டை வந்து நம்ம வளர்த்துட்ருப்போம். ஸோ அந்த மாதிரியான செடிங்களை வந்து நம்ம நெக்ஸ்ட் சீசனுக்கு ப்ரிசர்வ் பண்ணி கொண்டுட்டு போனோம்னா அதை டார்மென்சியில் போடுறது ரொம்ப நல்லது. அடுத்து பார்த்திங்கன்னா உங்களோட டெம்பரேச்சர். டெம்பரேச்சர் வந்து எந்த ஏரியாவில் கன்சிஸ்டண்ட்டாக 40 இல்லைனா 40க்கு மேலே இருக்கோ, எஸ்பெஷலி ரோசஸை வந்து நம்ம கண்டிப்பாக அந்த மாதிரி கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸில் டார்மென்சியில் போட்டே ஆகணும். அந்த மாதிரி உங்கள் ஜோனுக்கு சூட்டபிள் இல்லாத நிறைய ரோசஸ் நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா அதை டார்மென்சியில் போடாமல் நீங்கள் விட்டிங்கன்னா அதுலேருந்து நியூ ஷூட்ஸ் வந்தாலும் அது கருகி போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. பிகாஸ் கன்சிஸ்டண்ட்டாக டெம்பரேச்சர் 40க்கு மேலே போகும்பொழுது நியூ ஷூட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணி அது ஹெல்த்தியாக க்ரோ ஆகுறது ரொம்பவே கஷ்டமான. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து என்னோட ஒரு போரா போரா ரோஸ். இதோட ஹார்டினஸ் லெவல் பார்த்திங்கன்னா ஜோன் 6B-லேருந்து 9B வரைக்கும் வளரக்கூடிய ஒரு செடி. அதாவது டெம்பரேச்சர் வந்து 20-லேருந்து 30க்குள்ளே இருக்கணும். ஆனால் நான் மோர் தென் 30 இருக்கக்கூடிய கிளைமேட்டிக் கண்டிஷனில் தான் இருந்துகிட்ருக்கேன். இந்த மாதிரி ஒரு கிளைமேட்டிக் கண்டிஷனில் நான் இந்த செடியை ப்ரிசர்வ் பண்ணுன்னா கண்டிப்பாக வந்து நான் இதை டார்மென்சிக்கு போட்டு தான் ஆகணும். நான் உங்களுக்கு லாஸ்ட் பிக்சரில் காமிச்ச போரா போரா ரோஸோட ப்ரெசன்ட் கண்டிஷனை பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நிறைய ஹீட் பர்ன்ஸ் வந்து பூக்கள் எல்லாம் பூக்க முடியாமல் கருகி போயிட்டு த்ரிப்ஸ் அட்டாக் ஆகிட்டு எவ்வளோ மோசமாக இருக்குது பாருங்கள். இந்த பூக்கு பின்னாடி காட்டுறேன் பாருங்கள், ஏஃபிட்ஸ்னால எந்த அளவுக்கு அஃபெக்ட் ஆகிருக்கு பாருங்கள். இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த செடியெல்லாம் வந்து நம்மளோட ஹார்டினஸ்க்கு சூட்டபிளான ஒரு பிளான்ட் கிடையாதுங்க. இந்த செடியை வந்து நம்ம சம்மர் சீசனில் ஃபர்டிலைஸ் பண்ணி வாட்டர் பண்ணி வளர விட்டோம்னா கண்டிப்பாக அதில் நியூ க்ரோத் இருக்கும். பட் அந்த நியூ க்ரோத் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஹெல்த்தியான க்ரோத்தாக இருக்காது. ஃப்ளவர்ஸ் பூத்தாலும் இந்த மாதிரி தாங்க பூக்கும். நீங்களே கம்பேர் பண்ணி பாருங்கள், இப்போ நான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்க இந்த ஃப்ளவருக்கும் நீங்கள் ப்ரீவியஸாக பார்த்த ஃப்ளவருக்கும் எந்த அளவுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ இதிலேருந்து நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா, நம்ம ஜோனுக்கு சூட்டபிளாக இல்லாத பிளான்ட்ஸை வந்து நம்ம சம்மர் சீசனில் வந்து லைட்டாக ப்ரூன் பண்ணிவிட்டு டார்மென்சிக்கு போக வைக்கிறது தான் பெஸ்ட்டான ஆப்ஷன். இதுக்கு நம்ம பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பூக்கள் பூக்காமல் கருகி போயிருக்கு பார்த்தீங்களா, அந்த பிரான்ச்சஸ் எல்லாத்தையும் கட் ஆஃப் பண்ணி எடுத்துடணுங்க. அதுக்கப்புறம் ஹீட்னால் அஃபெக்ட் பண்ண லீவ்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு
ரொம்ப பிளான்ட்டை வந்து ஹாஃப் த சைஸாக குறைக்காமல் மைல்டாக வந்து சாஃப்ட் ப்ரூனிங் பண்ணிவிடணும். சாஃப்ட் ப்ரூனிங் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு ஷேடான லொக்கேஷனில் போட்டுட்டு எந்த ஒரு ஃபர்டிலைசருமே பண்ணாமல் ஜஸ்ட் வாட்டர் மட்டும் ஒரு த்ரூட் த சம்மர் சீசன் ஒரு 2 மாதத்துக்கு கொடுத்துட்டு வரணும். இந்த பிளான்ட்டை வந்து கொஞ்சம் அஃபெக்டட் லீவ்ஸ் அண்ட் ஸ்டெம்ஸ் எல்லாம் கட் ஆஃப் பண்ணோடனே பாருங்கள் எவ்வளோ க்ரீனிஷாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக நான் உங்களுக்கு காமிச்சு இல்லைங்களா லீஃப் பேர்ன் அண்ட் பூவெல்லாம் கருகினது, அது எல்லாமே வந்து பிகினிங் ஸ்டேஜ் தான். அந்த ஸ்டேஜ்லேயே நான் வந்து நோட்டீஸ் பண்ணி அந்த அஃபெக்டட் லீவ்ஸ்லாம் ரிமூவ் பண்ணதுனால பிளான்ட் வந்து இந்த அளவுக்கு அது ஹெல்த்தியாக இருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜ்லேயே நான் இந்த பிளான்ட்டை வந்து ஒரு ஷேடியான லொக்கேஷனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவேன். இப்படி நான் பண்ணுறது மூலியமாக என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா இதோட எனர்ஜி வந்து சேவ் ஆகும். இதுக்கு நான் எந்த ஃபர்டிலைஸும் பண்ண போகிறதில்ல, த்ரூட் த சம்மர் சீசன் வாட்டர் மட்டும் தான் கொடுக்க போகிறேன். நீங்களும் உங்ககிட்ட இந்த மாதிரி உங்கள் ஜோனுக்கு சூட்டபிளாக இல்லாத பிளான்ஸ் ஏதாச்சும் வச்சுருந்தீங்கன்னா அதை இமீடியட்டாக வந்து இந்த போல் ப்ரூனிங் பண்ணி ஷேடான லொக்கேஷனில் வச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த செடியை வந்து ஹீட் ஸ்ட்ரெஸ்லேருந்து காப்பாற்றிடலாம். இது உங்களுக்கு பார்க்க சிம்பிளாக தெரியலாம், பட் இது வந்து ஒரு சூப்பரான ட்ரிக். இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி தான் என் செடி எல்லாத்தையும் நான் ரொம்ப வருஷமாக வளர்த்துட்ருக்கேன். அண்ட் இந்த மாதிரி செடியை நீங்கள் வந்து வெயிலே விட்டாலும் அது கண்டிப்பாக நல்லா வளரவே வளராதுங்க, அதுதான் உண்மை. இங்கே நான் ஷேட்னு சொல்கிறது வந்து நான் கம்ப்ளீட் ஷேடை மீன் பண்ணலங்க. அந்த செடிக்கு வந்து ஒரு மினிமம் 6 ஹவர்ஸ் சன்லைட் கிடைக்கணும். டைரக்ட் சன்லைட், அதாவது ஒரு ஸ்காச்சிங்கான ஹெவி சன் கிடைக்காம கொஞ்சம் மைல்டான மார்னிங் சன்லைட் கிடைக்கிற மாதிரி ஒரு லொக்கேஷனில் செலக்ட் பண்ணி வைங்கன்றது தான் நான் சொல்லிகிட்ருக்கேன். அதுக்கு வந்து இந்த மாதிரி பால்கனியில் நீங்கள் எங்கேயாச்சும் வச்சுக்கலாம். அப்படி இல்லாட்டி வந்து மரத்தோட நிழலில், அப்படி இல்லாட்டி வந்து ஒரு பெரிய பெரிய செடிங்களுக்கு நடுவில் நீங்கள் வந்து இந்த மாதிரி செடியெல்லாம் நீங்கள் வச்சிடணும். நீங்கள் பார்க்குறது வந்து என்னோட ஒரு பலரினா ரோஸ். இதுவுமே என்னோட கிளைமேட் கவுல ஆப்டா இருக்காது. ஸோ அதனால சம்மர் சீசன்ல இருந்து பிரிசர்வ் பண்றதுக்காக நான் என்னோட பால்கனிக்கு இந்த ரோஸை வந்து நான் ஷிப் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்குறது என்னோட ஒரு ஜூலியாஸ் சைல்ட் ரோஸ். இந்த செடியை நான் 4 இயர்ஸாக வளர்த்துட்ருக்கேங்க. அது எப்படி என்னால் முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மெத்தடை இந்த செடியில் நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். இந்த ஒரு பிளான்ட் மட்டும் இல்லை, நிறைய பிளான்ட்ஸில் ஃபாலோ பண்ணுறதால தான் என்னால் சக்ஸஸ்ஃபுல்லாக வளர்க்க முடியுது. ஸோ இப்போ நம்ம எப்படி வந்து ஹீட் ஸ்ட்ரெஸ்லேருந்து செடிங்களை ப்ரிவெண்ட் பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம். ஹீட் ஸ்ட்ரெஸ் வந்தால் எப்படி சால்வ் பண்ணலான்ற சொல்யூஷனை பார்க்கலாம். அடுத்து ஹீட் ஸ்ட்ரெஸ்லேருந்து நம்ம செடியை ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டீப் வாட்டரிங், அதாவது ஷாலோவாக ரொம்ப கம்மியாக அந்த செடியோட வேர் நனைஞ்சா போதுங்கிற மாதிரி நம்ம ஊற்றக்கூடாதுங்க. தண்ணியை வந்து தரவாக ஊற்றணும், நிறைய தண்ணி ஊற்றி கீழே வந்து நல்லா ட்ரெயின் ஆகி போகிற மாதிரி ஊற்றணும். அதுக்கப்புறமா அந்த மேல் மண் வந்து லைட்டாக காஞ்சதுக்கப்புறமா நெக்ஸ்ட் டைம் வாட்டரிங் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி கரெக்டாக வாட்டரிங் பண்ணும்பொழுது அந்த பிளான்ட் வந்து ஹீட் ஸ்ட்ரெஸ்க்கு போகிறது ரொம்பவே குறையுங்க. மட்டும் இல்லைங்க, நேற்று வந்து நம்ம ஒரு சில விஷயம்லாம் பார்த்தோம் இல்லைங்களா, லீஃப் வந்து கேர்ள் ஆகிறது, அப்வர்ட் கேர்ள், டவுன்வர்ட் கேர்ள், அதுக்கப்புறம் வில்ட் ஆகிறது, இது எல்லாமே அண்டர் வாட்டரிங்னால வர விஷயந்தாங்க. நம்ம கரெக்டாக வாட்டர் பண்ணும்பொழுது அந்த பிரச்சனைலாம் சால்வ் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மல்ச்சிங். மல்ச்சிங் வந்து மண்ணில் இருக்கக்கூடிய ஈரப்பதத்தை தக்க வைக்க ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அதனால பிளான்ட் வந்து ஈஸியாக ஹீட் ஸ்ட்ரெஸ்க்கு போகாதுங்க. நம்ம மல்ச்சிங் பண்ணுறதுனால முக்கால்வாசியான ஹீட் ஸ்ட்ரெஸ் ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ணலாம். இந்த லீவ்ஸ் எல்லோ ஆகிறது, லீவ்ஸ் கேர்ள் ஆகிறது, அதுக்கப்புறமா முக்கியமாக பார்த்திங்கன்னா அந்த லீஃபில் வந்து பேர்ன்ஸ் வருது இல்லைங்களா ப்ரௌன் கலரில், அது எல்லாத்தையுமே இந்த மல்ச்சிங் வந்து ரிசால்வ் பண்ணி கொடுக்குங்க. நெக்ஸ்ட் ஆப்ஷன் என்னன்னு பார்த்திங்கன்னா ப்ரொவைடிங் அடிக்வேட் ஷேட். இதுக்கு வந்து நம்ம ஷேட் நெட் போடலாம், அப்படி இல்லாட்டி ஏதாச்சும் மரத்தோட நிழலுக்கடியில் பால்கனியில் இந்த மாதிரி வைக்கலாம். ஆக மொத்தம் இதோட கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா டைரக்ட் சன் வந்து ஸ்காச்சிங் சன் செடி மேலே படாத மாதிரியான லொக்கேஷனில் நம்ம வைக்கணும். இதில் ஒரு பிக்கஸ்ட் சீக்ரெட் என்னன்னு பார்த்தீங்கன்னா சம்மர் சீசனில் நம்ம ஷேட் நெட்டில் வைக்கும்பொழுது செடிங்கில் 90% ஆஃப் த ஹீட் ஸ்ட்ரெஸ் ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகும். எஸ்பெஷலி டெம்பரேச்சர் வந்து 40 டிகிரி கிட்டே போகக்கூடிய லொக்கேஷன்லாம் பார்த்தீங்கன்னா இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொவைடிங் ஹியூமிடிட்டி. பொதுவாக வந்து சம்மர் சீசனில் காற்றில் ஈரப்பதம் வந்து ரொம்பவே குறைவாக இருக்கும். அதனால நம்ம காலையில் வாட்டர் பண்ணும்பொழுது நம்ம செடியோட இலைகளையும் வந்து நினைற மாதிரி வாட்டர் பண்ணும்பொழுது அந்த ஈரப்பதம் அந்த ஹியூமிடிட்டி வந்து அந்த செடிக்கு நல்லாவே கிடைக்குங்க. அது எப்படி கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா அந்த பிளான்ட் லீவ்ஸில் இருக்கக்கூடிய ஸ்டொமேட்டா வந்து அந்த லீவ்ஸ் மூலயமா கொஞ்சம் வாட்டரை வந்து அப்சர்வ் பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கும். அது வந்து செடிக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சம்மரில். அதனால ஹீட் ஸ்ட்ரெஸ்லேருந்தும் நம்ம ப்ரிவெண்ட் பண்ணலாம். நம்ம பிளான்ட்டுக்கு கரெக்டான ஹியூமிடிட்டியும் ஷேடையும் கொடுக்கும்பொழுது
இந்த சம்மர் சீசனில் வரக்கூடிய இன்டர்வினல் குளோரோசிஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த இலையெல்லாம் எல்லோ ஆகுற ப்ராப்ளம், அது வந்து கம்ப்ளீட்டாக சால்வ் ஆகிடுங்க. அது மட்டும் இல்லாமல் இலை சுருட்டல் அந்த மாதிரியான பிரச்சனைகளும் வராது. எப்பயுமே மார்னிங் மட்டும் லீவ்ஸில் வாட்டர் பண்ணுங்கள், எப்பயாச்சும் ரேராக வந்து ஈவினிங்கில் பண்ணுங்கள். அண்ட் இதை வந்து சம்மர் சீசனில் மட்டும் பண்ணுங்கள், ரெய்னி சீசனில் இட் இஸ் நாட் அட் ஆல் ப்ரிஃபரபிள். ஹீட் ஸ்ட்ரெஸ்லேருந்து பிளான்ட்டை ரெக்வர் பண்ணுறதுக்கு நெக்ஸ்ட்டு சொல்யூஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெயிட் டு ஃபர்டிலைஸ். எப்போயுமே வந்து ஒரு பிளான்ட் வந்து அந்த ஹீட் ஸ்ட்ரெஸ்லேருந்து ரெக்வர் ஆகி வர வரைக்கும் எந்த ஒரு ஃபர்டிலைசரும் கொடுக்காதீங்க. அப்படி நீங்கள் அதுக்கு ஏதாவது எனர்ஜிக்காக கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா, ரொம்ப வீக்காக இருந்ததுன்னா சீவீட், ஹியூமிக் ஆசிட் இந்த மாதிரி மைல்ட் ஆர்கானிக் ஃபர்டிலைசர்ஸை மட்டும் யூஸ் பண்ணுங்கள். என்னோட ரோஸ் குரு மிஸ்டர் ஹர்ப்ரித் சார் வந்து எனக்கு சொல்லி கொடுத்த ஒரு பெரிய சீக்ரெட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அண்டர் ஃபர்டிலைசிங் வில் நெவர் கில் அ பிளான்ட். அதாச்சும் ஒரு செடி வந்து ஃபர்டிலைசர் போடாமல் நம்ம விடுறதுனால கண்டிப்பாக சாகவே சாகாதுங்க. அது வந்து டார்மெண்ட்டாக இருக்கும், வளராமல் இருக்குமே தவிர சாகாது. பட் நம்ம ஓவர் ஃபர்டிலைசர் பண்ணும் பொழுது கண்டிப்பாக அது சாகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. பொதுவாக பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் அதுக்கு சரியான டைமில் ஃபர்டிலைஸ் பண்ணும்பொழுது தான் அது வந்து கரெக்டான ரிசல்ட்டை கொடுக்கும். உங்கள் ஊரில் வந்து டெம்பரேச்சர் கன்சிஸ்டண்ட்டாக 38 மேலே இருக்குன்னா தயவு செஞ்சு கெமிக்கல் ஃபர்டிலைசர் கொடுக்காதீங்க, அது வந்து ரொம்ப ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இந்த இடத்துல நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, ஒரு செடி வந்து ஹீட் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்குன்னா அதுக்கு எந்த ஒரு ஃபர்டிலைசரும் கொடுக்காதீங்க, அது கம்ப்ளீட்டாக ரெக்வயர் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அப்படி அது ரொம்ப டல்லாக இருந்ததுன்னா சீவிட் மட்டும் கொடுங்க. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டெப்ஸை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணும்பொழுது உங்கள் பிளான்ட் வந்து கண்டிப்பாக ஹீட் ஸ்ட்ரெஸ்க்கு போகவே போகாது. நீங்கள் எவ்வளோ சன்னி லொக்கேஷனாக இருந்தாலும் நான் சொன்ன விஷயத்தெல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்கள் செடியில் ஹீட் ஸ்ட்ரெஸ் வந்து இருந்தால் கூட அதை நீங்கள் ரிவர்ஸ் பண்ணி கொண்டு வந்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் என்ன, சம்மர் சீசனில் நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய முக்கியமான பிரச்சனைக்குரிய தீர்வையே நம்ம பார்த்தாச்சு. ஸோ எல்லோரும் போயிட்டு இந்த சொல்யூஷன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள், ஹாப்பியாக ரோஸ் வளர்த்துங்க. ரோஸ் மட்டும் இல்லை, எல்லா செடிங்களையும் வளர்த்துங்க. ஹாப்பி கார்டனிங் டு யூ ஆல். உங்கள் எல்லாரையும் நான் நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்குறேன். அண்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் தமிழ். சி யூ ஆல் சூன், டேக் கேர்.